ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிஜே கேமிங். இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான கெத்தான ஒரு மேட்ச் பார்க்க போகிறோம். என்ன மேட்ச்னா ஒரு டியோ மேட்ச் தான். டியோ மேட்சான்னு தெரியல. ஆமாம், டியோ மேட்ச் தான். நானும் அவனும் டீம் நினைக்கிறேன். கேங்குவேன் என் மூஞ்சி பார்க்க கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஃப்ரெண்ட்ஸு யார் இன்வைட் பண்ணாலும் பாதியில் கட் பண்ணிட்டு ஓடுறானுங்க. என்ன தான் பண்ணுறது? இதுதான் என்னோடய லாஸ்ட்டு கேமிங். ஏன்னா இதுக்கு மேலே நான் கேமிங்ஸ் பண்ண மாட்டேன். இதோட நான் யூடியூப் சேனல் விட்டே வெளில போகிறேன். ஏன்னா நான் வந்து ஃபோன் எனக்கு ஹேங் ஆகுது, ரொம்ப ஹேங் ஆகுது. அதுவும் கேமிங் பண்ணால் சொல்லவே தேவையில்ல. ஹேங் சும்மா ஆயினே இருக்குது. ஹேங் ஆகிற ஆகலை ஆகுங்க சும்மா ஆகும். ஹேங் ஆகுதே தவிர வேறு எதுவுமே ஆகலை. என் ஃபோனில் ஹேங் ஃபோன், விவோ ஃபோனுக்கு பல ஹேங்கிங் ஃபோன்னு வச்சுக்கோம். அப்படி தான் ஹேங் ஆகுது. டோனி இஸ் மை ஃபேவரட் நேம். பீட்டில் ஆஃப் த பாக்கெட் ஆஃப் தி பீட்டில் டூ செம்மர் சொல்லி நடிக்கிறது. என்ன நினைப்பான் சில பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கின செகண்டே பேராஷூட்லேயும் சில பேர் தான் சொல்லுவாங்கல்ல. ஆனால் பப்ஜியில் தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே எழுத்து போய்விட்டது. அங்கே எதிரிகள் இருக்கிறானுங்க நிறைய பேர். நம்ம கன்னு தேவை நம்மளுக்கு. இப்போ கன்னு எடுத்துகிட்டு போனோம்னா சும்மா தரமாக ஆடலாம். தரமாக ஆடலாம்னு சொன்னால் அதுக்குன்னு கன்னே கிடைக்க மாட்டாங்க. இப்படி இப்போ நம்ம மட்டும் நான் ஒரு கன் எடுத்துறேன்னா ஒரு சாதா யூஎம்பி ஓகே. இந்த தாம்சன் சுமத்துன்னு போனாங்க. தாம்சன் என் அள்ளி ஏண்டா போட்ட உன்னை விட மாட்டேன். என் ஆளை போட்ட உன்னை போயிட்டானே. அவன் மாட்டோம். அவங்ககிட்ட கன் இருக்கான்னு தெரில. ஏன்னா கன் இருந்துச்சுன்னா நான் எடுத்துப்பேன். சே, இதுக்கு தான் நான் ஸ்குவாடு போட மாட்டேன். டியோ போட மாட்டேன். ஸ்குவாடே தெரியும். சுட்டுட்டு சும்மாலாம் போக இருக்க மாட்டேன். நீங்கள் எடுக்க வருவாங்க பாவீங்களா? ஒரே ஒரு கன்று கூட எல்லாம் மூடின்னுக்குறாங்க. அதான் சீக்கிரம் ஆகிடும். இதுக்கு தான் அவ்வையான் கூட வாடா ஃபாலோ பண்ணுறான்னு கேட்டு சொன்னேன். அவன் ஃபாலோ பண்ணால் போய் அடி வாங்கிக்கணும். நம்ம இங்கே இந்த வீட்டில் தானே மட்டும் நம்மக்கிட்ட மெக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு தெரியாது. இந்த மேட்ச் நல்லா தான் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்பா, இந்த பெட்டை எனக்கு தெரிஞ்சு ரியலாக நான் இதுக்குள்ளே இருந்தா பெட்டை ஃபஸ்ட்டு சாவடிப்பேன். நம்ம கூட இல்லாமல் அது வேறு எங்கேயாவது போய் உக்காந்துக்குது. அப்புறம் நம்மளை போட்டுடுறாங்க. சரி, நல்ல ஒரு மேட்ச். ஃபஸ்ட்டு மெடிக்கிட்ட போட்டு நல்ல மேட்ச். ஏன்டா சும்மா நல்ல மேட்ச் நல்ல மேட்ச்ன்றியடா? எங்களுக்கு தெரியாதடா நல்ல மேட்ச்ன்னு அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு பழகிடுச்சு. நான் கூட சொல்கிறது எப்பவுமே ஒன்று தான். எப்பவுமே நீங்கள் இன்னேலர் எதுக்கு யூஸ் பண்ணுன்னா ஹெல்த் கம்மியாக இருக்கும்போது தான் யூஸ் பண்ணும். அதை சும்மா யூஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா அப்புறம் அது ரொம்ப தேவைப்படும். ஜோன்குள்ளே இருக்கும்போது யூஸ் பண்ணுறது தான் அந்த இன்னேலர். நீங்கள் சும்மா தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் கிடையாது. அப்புறம் முக்கியமாக வீட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், சே இந்த லூசு மாலை டப்பா மாலை இருந்து போடுங்க. யூஎம்பி அதான் சீக்கிரம் போட்டான். ஐயோ தாம்சன் போகுது. இந்த காட் கிங் அப்படின்னு யுமேஷன் யார் ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. அவனுங்க தான் போட்டுக்கிறாங்க. இது யுமேஷ். இவன் இங்கே ஒருத்தர் இருக்கான். இந்த மொட்டத்தில் தான் யாருன்னே தெரில.
இவன் நிறைய கன்று வச்சுருக்கானே, எக்ஸமேட் பரவாயில்ல, எக்ஸமேட்டு எம்பி 40 இந்த கன்று வர வச்சுக்கிறானே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் நல்லா தான் போச்சு. இப்போ நம்ம அடுத்த ஒரு மேட்ச்லாம் அது வந்து எதுன்னா அடுத்த ஒரு மேட்ச் நான் கலகரி இல்லை வேற மேட்ச் போட்டுப்பேன். இந்த கூகுளில் பார்த்தீங்களா, கூகுளில் தான் கூகுளில் நான் ஒரு பாஸ்வேர்ட் போட்டேன், அந்த பாஸ்வேர்ட் தான் போவே மாட்டேன். கிளைன் பண்ணு. சரி, நம்ம ரேம் பேஜ் போட்டுடலாம். ரேம் பேஜ் சரி, ரேம் பேஜ் போட்டோம்னா கிளாஷ் கப் பெர்முடா போட்டு கிளாஷ் கப் தான் சூஸ் பண்ணுவேன். கிளாஷ் கப் அது ஆன்ஸ்போர்ட் டீம் ஃபார்மேஷன் ஆன்ஸ்போர்ட். ஓ, டூயோ போடுறேண்ணா, டூயோ தான் இப்படி இது இப்போ வரும். சேர்த்த கிளாஷ் கப் பெர்முடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு நம்ம ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்பவுமே இந்த எடுக்கக்கூடாது, ஜிஐடினு எடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, க்ளோ வால் எடுக்கணும், கிராண்ட் போடணும், அவ்வளோதான். ஏன்னா க்ளோ வால் கிராண்ட் இது ரெண்டு இருந்துச்சுன்னா மட்டும் போதும். அவனுக்கு சில பேருக்கு தேவை, அதாவது ஆட தெரியாத சில பேர்லாம் ஜிஐடின்னு வச்சுன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் சும்மா இந்த கண்ணே போதும், சும்மா மேட்ச்சு போடலாம். பார்த்துக்கலாம் என்ன பண்ணுங்க, அவங்க இருக்கிற இடத்துல கரெக்டாக தீக்கு போட்டுருங்க. எப்படின்னா இங்கேனா நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த வீட்டுக்கு போயிருங்க, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே நான் தீக்கு போட்டுருங்க. இப்போ நான் கிராண்டை கையில் வச்சுருந்தா ஓடினுப்பா, அப்போ ஐயோ அப்பனாக்கா, ஐயோ இங்கே தோறாங்க, இங்கே தோறாங்க, பயமாகுது 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 பயமாகுது. இதாக எனக்கு பயமாகுது, எனக்கு லோவில் போட்டோம். என்ன அவன் நிற்கா, எப்பயுமே எடுக்கிறாங்க, என்ன பண்ணணும். என்ன சத்தம் ரொம்ப கேட்குது. இப்போ நான் மொத்தம் மட்டும்தான் இருக்கேன், மட்டும் மெடிக்க போட்டுக்கலாம். நான் இங்கே தான் இருப்போம், யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டேங்க. அந்த டக்கு நீங்கள் வந்துடணும். போயிடுச்சு, ஐயோ போயிடுச்சு, என்ன பண்ணுறது இப்போ, ஐயோ இப்போதான் விக்டர் ஜாபா எல்லாம் அனுப்பிச்சுக்கிறானுங்க. நம்ம ஒன்று இதான் உக்காந்த வீழ்ச்சியில் எழுதுறது முடிச்சிச்சு. நம்ம உக்காந்த வீட்டில் ஏற்றதுனால இந்த சந்தோஷம் நம்ம சிறப்பாக கொண்டாடணும், அதனால் மஸ்ரூம் வாங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாதியில் கட் பண்ண நினைக்காதீங்க. நான் அது அப்புறமா சேர்த்து போகிறேன், பாய்.